வணக்கம் டெக்கி. சண்டே சூப்பர் ஸ்பெஷல் டெக் நியூஸ் பாக்குறதுக்கு எல்லாருமே காத்துட்டு இருப்பீங்க. ஒவ்வொரு நியூஸா பயங்கரமான நியூஸ் எல்லாம் வந்து எடுத்துட்டு இருக்கேன். உண்மையாவே பயங்கரமானது இருக்கு. அண்ட் ஒரு கிவ் அவே வின்னரும் இந்த நியூஸ் நான் அனௌன்ஸ் பண்ண போறேன். சோ வாங்க டெக் நியூஸ் குள்ள போகலாம். சாம்சங் கேலக்சி M54 சீக்கிரமாகவே இந்த மாதம் லான்ச் ஆக போகுதுன்னு சொல்கிறாங்க. இதில் எக்ஸினோஸ் 1380 சொல்லக்கூடிய ப்ராசஸர் இருக்க போது நிறைய பேர் சொல்வீங்க. பட் மற்ற விஷயங்கள்லாம் கொஞ்சம் கேளுங்க, நல்லா தான் இருக்குது. உங்களுக்கு அமோலெட் டிஸ்பிளே 120Hz ரெஃப்ரெஷர்ஸ் கொடுக்குறாங்க. 108 மேப்ஸுக்கான கேமரா இருக்குது. அண்ட் 32 மேப்ஸுக்கான ஃப்ரண்ட் ஃபேஸிங் கேமராவும் வந்து கொடுக்குறாங்க. அண்ட் ஓவராலாக மற்ற விஷயங்கள்லாம் இன்டாக்டாக தான் இருக்க போது, அந்த M50, 152 எல்லாம் எப்படி சொன்னமோ அந்த மாதிரி. பட் இந்த எக்ஸினோஸ் ப்ராசஸர் மட்டும்தான் எப்படி பர்ஃபார்ம் பண்ணதுன்றதை பொறுத்திருந்து பார்க்கணும். இரண்டாவதா, ஆப்பிள் ரொம்ப சூப்பரான ஒரு விஷயம் வந்து பண்றாங்க. என்ன சொல்றாங்கன்னா, அவங்க 2025 ஆக்சுவலி நாங்க யூஸ் பண்ண போற எங்களுடைய ஸ்மார்ட் போன்ஸ்ல வரக்கூடிய பேட்டரிஸ் எல்லாமே ரீசைக்கிள்டு கோபால் பேட்டரி தான் வந்து இருக்க போகுது. எல்லாமே ரீசைக்கிள்டா நாங்க வந்து மாத்த போறோம்னு சொல்றாங்க, விச் இஸ் அ குட் நியூஸ். அண்ட் 2030 நாங்க டோட்டலி கார்பன் ஃப்ரீயா வந்து மாற போறோம் அப்படின்றத வந்து சொல்றாங்க, விச் இஸ் ரியலி குட். ஏன்னா எல்லா பிராண்ட்ஸுமே இதை வந்து ட்ரை பண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக முன் வந்தால் மட்டும்தான் மக்களையும் சேர்த்து நம்ம ஒரு நல்ல உலகத்தை, நல்ல உலகம் அப்படின்றது இருக்கிற உலகத்தை பாதுகாக்க முடியும். ஏசுடைய ROG ஃபோன் 7 இப்போ அஃபிஷியலி வந்து லான்ச் ஆயிருக்கு. இதில் அல்ட்ரா வெர்ஷனும் வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. ஃபோன் பார்க்குறதுக்கு அந்த கேமிங் ஃபோனை கொஞ்சம் என்ஹான்ஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க. அண்டு வழக்கம் போல் தான் ROG ஃபோனில் நம்ம எல்லாருமே எதிர்பார்க்கக்கூடிய டாப் ஆஃப் த லைன் ஸ்பெசிஃபிகேஷன் வந்து கொடுத்துருக்காங்க. ஆனால் ப்ரைசிங்கும் டாப் ஆஃப் த லைன் தான். 100,000 ரூபாய்க்கு அல்ட்ரா வேரியன்ட் வந்து விற்றுட்டுருக்காங்க. ஸோ கேமிங் ஸ்மார்ட் ஃபோன்ஸ் இன்னுமே வந்து மார்க்கெட்டில் நிறைய இருக்குது. பட் அந்தளவுக்கு கேம்ஸ் இருக்கா, அந்த ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் வந்து கேமோட சேர்ந்து ஹார்ட்வேர் பிளஸ் சாஃப்ட்வேர் ரெண்டுமே சேர்ந்தால் தான் வந்து கிடைக்கும், அது இருக்கான்றத கேம் விளையாடக்கூடிய நண்பர்கள் யாராச்சும் இருந்தீங்கன்னா கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள், நான் தெரிஞ்சுக்க ஆவலாக இருக்கேன். நான் சொல்கிறது டெடிக்கேட்டட் கேமிங் ஸ்மார்ட் ஃபோனை பற்றி கேட்குறேன். ஸோ அதை பற்றி சொல்லுங்கள். ஏன்னா நார்மல் ஸ்மார்ட் ஃபோனில் கேம் விளையாடுறது வேறு, டெடிக்கேட்டடாக அதுக்குன்னே லான்ச் பண்ணுறதை பற்றி நான் எப்படி என்னன்றது உங்களுடைய கருத்துக்களை தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்றேன். ஷாமியுடைய ஸ்மார்ட்டர் லிவிங் 13 நடந்தது. நிறைய நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன் போன வாரமே. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சில முக்கியமான டிவைஸஸ் எல்லாம் வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. குறிப்பாக சொல்ல போனால் ஏர் ப்யூரிஃபயர் 4 லான்ச் பண்ணியிருக்காங்க. ரோபோட் வேக்யூம் மாப் 2 லான்ச் பண்ணியிருக்காங்க. அண்ட் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த க்ரூமிங் கிட் ட்ரிம்மர் 2C லான்ச் பண்ணியிருக்காங்க. புதிய டிவி எக்ஸ் ப்ரோ சீரீஸை வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. 40 இன்ச், 50 இன்ச், 55 இன்ச் அப்படின்றது போல 3 மாடல்ஸ் வந்து வருது. 33,000 ரூபாய்க்கு ஸ்டார்டிங் ப்ரைஸ் வந்து வச்சுருக்காங்க. சாம்சங் கேலக்ஸி M14 சொல்லக்கூடிய ஸ்மார்ட் ஃபோனும் இந்த மாதம் லான்ச் ஆகக்கூடிய வாய்ப்பு இருக்கிறதா சொல்கிறாங்க. இது எக்ஸினோஸ் 1330 சொல்லக்கூடிய ப்ராசஸரில் வரப்போகுது. அண்ட் இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எல்சிடி டிஸ்பிளே தான் வரும் அப்படின்னு எதிர்பார்க்குறேன். பட்ஜெட் செக்மெண்ட்டில் பொறுத்திருந்து பார்க்கலாம் எப்படியோ கொண்டு வராங்கன்னு. OnePlus Nord 3 இந்தியாவில் இந்த மாதம் கடைசியில் வந்து லான்ச் ஆகிறதா வந்து ஒரு சில லீக்ஸ் வந்துருக்கு. ஸ்பெசிஃபிகேஷன் ஆல்ரெடி வந்து அவுட் ஆகிடுச்சு. பட் இருந்தாலும் நான் உங்களுக்காக வந்து என்ன ஏதுன்றதை சொல்கிறேன். AMOLED டிஸ்பிளே 120Hz ரெஃபரன்சஸ் இருக்குது. டைமண்ட் சிட்டி 9000 அப்படின்னு சொல்லக்கூடிய ப்ராசஸர் வந்து கொடுத்துருக்காங்க. 64 MP ப்ரைமரி கேமரா பின்பக்கமாக கொடுத்துருக்காங்க. 12 MP செல்ஃபி கேமரா இருக்குது. அண்ட் உங்களுக்கு 5000 mAh பேட்டரி, 80W ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட், இதெல்லாமே சேர்த்து ப்ரைசிங் தான் என்ன வரப்போகுதுன்றது ரொம்ப கிரிட்டிக்கலான ஒரு விஷயமா இருக்க போகுது. அண்ட் குறிப்பாக இந்த ஸ்மார்ட் ஃபோனை முடிஞ்ச வரைக்கும் நான் உங்களுக்காக சீக்கிரமாக அன்பாக்ஸ் பண்ண ட்ரை பண்றேன். வந்ததுன்னா சப்போர்ட் பண்ணுங்க எக்ஸ்ட்ரா. இனிமேட் யாராச்சும் போய் சொல்லி லீவ் போட்டீங்கன்னா கண்டுபிடிச்சிடலாம். ஏ யூஸ் பண்ணி ஏன் அவங்கள பார்க்குறதுன்னு நினைக்காதீங்க, ஜென்ரலாக சொல்கிறேன். ஸோ ஏன்னா ஒரு புது ஏஐ வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க. ஃபோன் பண்ணி அண்ணா எனக்கு இன்றைக்கி உடம்பு சரியில்லை, கொஞ்சம் வயிறு வலி இந்த மாதிரி சொல்லும் போது அந்த வாய்ஸை வச்சே உண்மையிலேயே அவங்களுக்கு உடம்பு சரியில்லையா இல்லை பொய் சொல்கிறாங்களான்னு இந்த ஏஐ வந்து கண்டுபிடிக்குமா. ஸோ மக்களே உசாராக இருங்க. ஸ்கூல், காலேஜஸ், ஆஃபீஸ் எங்கே இருந்தாலும் மாற்றுறதுக்கு சான்சஸ் அதிகமாக இருக்குது. இந்த ஏஐ உருவாக்கப்பட்டது எங்கன்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய இந்தியாவில் சூரத்தில். விவோ X90 சீரீஸ் இப்போ அஃபிஷியலி வந்து கன்ஃபார்ம் ஆயிருக்கு. இந்தியாவில் April 26 அந்த மாதிரி டைமிங்கில் வந்து லான்ச் ஆகக்கூடிய வாய்ப்பு இருக்கிறத வந்து சொல்லிட்டு இருக்காங்க. ஆல்மோஸ்ட் அவங்களுடைய வெப்சைட்லேருந்து எல்லா இடங்களும் வந்து லிஸ்ட்டும் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. அண்ட் விவோவுடைய ஃப்ளாக்ஷிப் ஸ்மார்ட் ஃபோன் அப்படின்றதுனால ஸ்பெக்கும் வந்து டாப் ஆஃப் த லைனில் இருக்க போது நம்மளுடைய ஸ்பெஷல் அன்பாக்சிங்கும் கமிங் சோன். அண்ட் விவோ வந்து பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் இந்தியா இம்பாக்ட் அப்டேட் அப்படின்றது போல 2022 வந்து ஒன்று லான்ச் பண்ணியிருக்காங்க. சப்போஸ் யாருக்காச்சும் இன்ட்ரெஸ்ட் இருக்குன்னா செக் பண்ணி பாருங்க. OnePlus Pad ரொம்ப மாதத்துக்கு முன்னாடி லான்ச் பண்ண மாதிரி ஞாபகம் இருக்கா? எஸ், OnePlus Pad வந்து பார்த்தீங்கன்னா இப்போ அஃபிஷியலி இந்தியாவில் கொண்டு வர போகிறாங்க. ப்ரைசிங் வந்து 40,000 ரூபாய் இருக்க போகுதுன்றது போல் ஒரு சில லீக்ஸில் வந்து போயிட்டுருக்கு. டைமண்ட் சிட்டி ப்ராசஸர், டேப்லெட்டை பார்க்கும் போது நல்லா இருந்த மாதிரி தான் இருந்தது. பட் அஃபிஷியலி நம்ம கையில் வரட்டும், டெஸ்டிங் பண்ணும்போது தான் எப்படி இருக்குன்னு வந்து சொல்ல முடியும். எத்தனை பேர் OnePlus Pad-க்காக வெயிட்டிங்? ஸோ இன்றைய டீல் செக்ஷனில் பார்த்தீங்கன்னா ஒரு சில முக்கியமான ஸ்மார்ட் ஃபோன்ஸுடைய ப்ரைசிங்கெல்லாம் வந்து குறைஞ்சிருக்கு. ஸோ இந்த ஸ்மார்ட் ஃபோன்ஸு ஸோ இப்போ அஃபிஷியலாக யூடியூப் ப்ராடக்ட் ட்ரான்சாக்ஷனில் கொடுத்துருப்பேன், செக் பண்ணி பாருங்கள்.
இன்ஸ்டாகிராமை யூஸ் பண்ண ஒரு பெண்ணுக்கு நேர்ந்த கொடுமை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நியூஸ் சேனல் வர மாதிரி அப்படியே கடகடகடான மியூசிக் எல்லாம் போட வேணாம். சிம்பிளாக சொல்கிறேன், இன்ஸ்டாகிராமால் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 8.6 lakhs வரைக்குமே ஒரு பெண் வந்து இழந்திருக்காங்க. எப்படின்னு பார்த்தா இன்ஸ்டாகிராமை ஸ்க்ரோல் பண்ணி போயிட்டு இருக்கும்போது இந்த அட்வர்டைஸ்மெண்ட்ஸ்லாம் வரும்ல, அதில் வந்து உங்களுக்கான கனவு வேலை அப்படின்றது போல் ஏதோ ஒன்று ஃபேன்சியாக வந்து போட்டிருக்காங்களா, இந்த ஜாப் நல்லா இருக்கே சரி ட்ரை பண்ணலாம்னு சொல்லி கிளிக் பண்ணி பார்க்கும்போது இது வந்து பார்த்தீங்கன்னா ஏர்லைன் ஜாப் இந்தியா அப்படின்றது போல் வந்து போயிருக்காங்க அந்த வெப்சைட்டில். எல்லாமே பார்க்கும்போது ஓகே நமக்கு ஏற்ற ஜாப் மாதிரி இருக்குது, நல்ல வெல் ப்ரொஃபஷனல் சூப்பரான ஜாப் மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் அப்ளை பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறமா அவங்க என்ன பண்ணியிருக்காங்க, கேட் பாஸ்க்கு கொடுங்க, இன்சூரன்ஸ்க்கு கொடுங்க, செக்யூரிட்டி கொடுங்க, அதுக்கு கொடுங்க, இதுக்கு கொடுங்கன்னு சொல்லிட்டு கிட்டத்தட்ட 8 லட்சம் ரூபாய் 8.5 லட்சம் ரூபாய் வரைக்கும் வாங்கினதுக்கு அப்புறமா தான் இவங்களுக்கு தெரிய வந்திருக்கு இது ஃபேக். ஃபேக்கை பற்றி எவ்வளோ வீடியோஸ் நம்மளே வந்து போட்டுட்ருக்கோம். பாவம் அந்த லேடி வந்து வேறு ஊருன்னு நினைக்கிறேன், பாட்னா மும்பை அந்த மாதிரி ஏதாச்சும் அந்த ஏரியாவில் இருப்பாங்க. பட் நம்ம மக்களுக்கு நம்ம வீடியோ இருக்குது, ஸோ அதனால் முடிஞ்சிருக்க எல்லாருக்கிட்டமே ஷேர் பண்ணிவிடுங்க இந்த இன்ஃபர்மேஷனை, ப்ளஸ் நம்ம வீடியோவையும் சேர்த்து. iPhone 15ல கம்ப்ளீட்லி டைட்டானியம் ஃப்ரேம் இருக்க போகுது அப்படின்றத போல ஒரு நியூஸ் வந்துட்டு இருக்கு. பின்னாடி இருக்கக்கூடிய கேமரா பம் இன்னும் கொஞ்சம் பெருசாகும்னு சொல்றாங்க. பிசிக்கல் கீஸ் எல்லாம் சைடில் இருக்கு பார்த்தீங்களா, பட்டன்ஸ் அது எதுவுமே வந்து இருக்காது, இதுக்கு பதிலாக சாலிட் ஸ்டேட் பட்டன்ஸ் வந்து இருக்க போகுது. ஸோ ரொம்பவே வித்தியாசமாக இந்த ஃபோன் இருக்க போகுதுன்றத போல சொல்றாங்க. டைப் சி போர்ட்டும் வரப்போகுது, நிறைய விதமான இன்ட்ரெஸ்டிங்கான அப்டேட்ஸ் வந்து நமக்கு கிடைச்சிக்கிட்டே இருக்கு. கிடைக்க உங்களுக்கான வீடியோ வந்து நான் கொண்டு வரேன். என்விடியா வந்து பார்த்தீங்கன்னா புத்தம் புதிய ஒரு ப்ராசஸர், அவங்களுடைய மிட் ரேஞ்ச் ப்ராசஸர் RTX 4070 அப்படின்ற ஒரு ப்ராசஸரில் ஏஐ ஃபீச்சர்ஸ் எல்லாம் இன்னும் நிறையா கொடுக்கறதன் மூலியமாக ஜிபியுடைய பர்ஃபாமன்ஸ் இன்னும் கொஞ்சம் அதிகமாக இருக்கும் அப்படின்றத போல வந்து சொல்கிறாங்க. ஸோ கேமர்ஸ் யாராச்சும் இருந்தீங்கன்னா கொஞ்சம் மைண்டில் வச்சுக்கோங்க, செக் பண்ணிகிட்டே இருங்க. இந்தியாவில் 18ஆம் தேதி மும்பையிலையும் 20ஆம் தேதி டெல்லியிலையுமே ஆப்பிளோட அஃபிஷியல் ஸ்டோர்ஸ் வந்து லான்ச் பண்ண போகிறாங்க, ஓப்பன் பண்ண போகிறாங்க. இதற்காக டிம் குக் மேபி வந்தால் இந்தியாவுக்கு வரலான்றது போல ஒரு நியூஸ் வந்து போயிட்டுருக்கு. ப்ளஸ் இந்தியாவில் இது வரைக்கும் இல்லாத போன வருஷம் இருந்ததை விட இந்த வருஷம் வந்து பார்த்திங்கன்னா இம்போர்ட்ஸ் இல்லை எக்ஸ்போர்ட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா டபுள் பண்ணியிருக்காங்க. அண்ட் இது 25% வரைக்கும் கோயிங் ஃபார்வர்ட் வந்து இருக்கும் அப்படின்றது போல் சொல்கிறாங்க. ஸோ ஆப்பிள் இந்தியாவில் ஒரு மிகப்பெரிய ஃபோக்கஸை வந்து வைக்க ஆரம்பிச்சிருக்காங்க. May 23rd, HBO Max, Max அப்படின்ற பேரில் HBO டிஸ்கவரி எல்லாம் சேர்ந்து இப்போ தனியான ஒரு OTT-ஆக வந்து வரப்போகிறாங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா May 23rd அஃபிஷியல் லான்ச் இருக்கும் அப்படின்றத போல வந்து சொல்கிறாங்க. இதனால தான் டிஸ்னியில் இருந்த பல HBO ஷோஸ் எல்லாமே வந்து ரிமூவ் பண்ணிட்டாங்க. ஸோ இனிமேல் தனித்தனியாக கொடுக்க போகிறாங்க. OTT-க்கு சப்ஸ்கிரைப் பண்ணுறதும் பண்ணுறோம், அதுக்கே ஏகப்பட்ட காசு போதில்லை. நீங்கள் எத்தனை OTT-க்கு சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கீங்க கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். அடுத்தது அடேங்கப்ப நியூஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா மெட்டா எல்லாரையுமே வேலையை விட்டு தூக்கிட்டே இருக்காங்கல்ல, ஒரு சைடில் வேலையை விட்டு எல்லாம் தூக்கிட்டு இன்னொரு சைடில் பார்த்தீங்கன்னா மெட்டாவில் அந்த வேலைக்கு ஆட்கள் எடுக்கக்கூடிய அந்த HR இருப்பாங்க பார்த்தீங்களா. ஸோ அந்த HR-க்கு சம்பளமாக ஆளுங்களை எடுக்காமல் இருக்கிறதுக்கே எவ்வளோ கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா 1.5 crore வந்து சம்பளம் கொடுத்துருக்காங்களாம். அதாவது அவங்களுக்கு நார்மலாக கொடுக்க வேண்டிய சம்பளத்தை கொடுத்துருக்காங்க, பட் அவங்க செய்ய வேண்டிய வேலையை என்ன ஹையர் பண்ணுறது தானே, இங்கே தான் ஹையரிங்கே நடக்கலையே அப்படின்றது போல் அந்த HR-ஏ இப்போ HR வேலையில் இல்லை, அவங்க வெளியே போயிட்டுருக்காங்க. பட் XHR அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா நான் வேலை செய்யாமல் இருக்கும் போதே எனக்கு அந்த வேலைக்கான சம்பளமும் வந்து கொடுத்தாங்க, டீம் மீட்டிங் வேற வச்சு என்ன பண்ணலாம்லாம் டிஸ்கஷன் பண்ணுவாங்க, நான் வேலை எடுக்காத போதே. நல்லா இருக்குல்ல, இந்த மாதிரி வேலை நமக்கும் கிடைச்சா நல்லாவே இருக்கும். ஸோ நான் உங்ககிட்ட சொன்னது போலவே இன்றைய கிவ்அவே வினர், ஸோ டோட்டலாக நான் 3 கிவ்அவே வினர் அனௌன்ஸ் பண்ணுறேன்னு சொன்னேன், அதில் ரேண்டமாக எடுத்த ஒரு கிவ்அவே வினர் பார்த்தீங்கன்னா இவர் தான். இவருக்கு மிகப்பெரிய வாழ்த்துக்கள். அஃபிஷியலி எங்களுடைய தமிழ் டெக் அஃபிஷியல் மெயில் அடியிலிருந்து உங்களுக்கு ஒரு மெயில் வரும், நீங்கள் 1 ரூபா செலுத்த வேண்டாம், எந்த சார்ஜஸ் எதுவுமே வந்து கிடையாது, கொரியர் சார்ஜஸ் கூட நாங்களே வந்து பண்ணிப்போம். ஜஸ்ட் நீங்கள் பண்ண வேண்டியதெல்லாம் உங்களுக்கு மெயில் வந்ததுன்னா அஃபிஷியல் மெயிலான்னு பார்த்துட்டு அந்த அஃபிஷியல் மெயிலுக்கு உங்களுடைய ரெஸ்பான்ஸ் பண்ணுங்கள், உங்கள் அட்ரஸ் மட்டும் கொடுத்தா போதும், உங்களுக்கான கிஃப்ட் என்னன்றதை நாங்கள் அமைச்சிடுவோம். அண்ட் அடுத்த வாரம் இன்னும் அடுத்தடுத்த வின்னர்ஸ் யாருன்றதை நாங்கள் அனௌன்ஸ் பண்ணிட்டே இருப்போம். ஸோ தொடர்ந்து தமிழ் டெக் நியூஸ்க்காக ஆதரவு கொடுத்துட்டு இருக்கக்கூடிய அனைத்து நல்ல உள்ளவங்களுக்கும் மிகப்பெரிய நன்றிகள். மீண்டும் உங்கள் அடுத்த சந்திக்கிறேன். வாழ்க தமிழ்.